வெல்கம் டு ஸ்வீட் ஹோம். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனும் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் தண்ணீர். ஒரு நாளைக்கு 8 கிளாஸ் தண்ணீர் குடிச்சால் போதும், வேற என்ன அப்படி தண்ணீர்ல இருக்க போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. தண்ணீர் மிகவும் முக்கியமானது. உடல் இடையை குறைப்பதற்கும் ஆரோக்கியமான வாழ்விற்கும் நமக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது. அதனால தண்ணீர் எப்பொழுது குடிக்க வேண்டும், தண்ணீர் எப்பொழுது குடிக்க கூடாது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது தண்ணீர் எப்பொழுதெல்லாம் குடிக்க கூடாது என்பதை பற்றி. நாம் சாப்பிடும்போது தண்ணீர் குடிக்க கூடாது. ஆயுர்வேதா மெடிக்கல் சயின்ஸ் சொல்வது என்னவென்றால், நாம் சாப்பிடுவதற்கு இடையே தண்ணீர் குடிப்பது எரியும் நெருப்பில் தண்ணீர் ஊற்றுவது போல் ஆகும். நாம் எரியும் நெருப்பில் தண்ணீர் ஊற்றினால் என்னவாகும்? எரியும் நெருப்பு குறையும் அல்லது நெருப்பு அணைந்துவிடும். இதே போல்தான் நம் உடலிலும் நடக்கும். நாம் சாப்பிடும்போது தண்ணீர் குடித்தால் அது என்சமைஸை டைல்யூட் செய்வதோடு இல்லாமல் அது ஜீரண சக்தியையும் நமது உடலில் உள்ள மெட்டபாலிசமையும் குறைக்கும். நாம் சாப்பிடும்பொழுது தண்ணீர் குடித்தால் என்னவாகும்? அது அஜீர்ண கோளாறுகள் மற்றும் நமது மெட்டபாலிசமை வலுவிழக்க செய்யும். அது மட்டும் இல்லாமல் உணவை நீண்ட நேரம் நமது உடலில் இருக்க செய்யும். இதன் பெயர் தான் டாக்ஸின். இந்த டாக்ஸின் தான் நமது உடலில் எல்லா நோய்களுக்கும் காரணமாக அமைகிறது. நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இந்த பழக்கத்தை கைவிட வேண்டும். ஆனால் இப்பழக்கத்தை திடீரென்று கைவிட முடியாது. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? சாப்பிடும்பொழுது தண்ணீருக்கு பதிலாக வார்ம் வாட்டர், வெதுவெதுப்பான தண்ணீரை எடுத்துக்கொள்வது நல்லது. அல்லது சாப்பிடுவதற்கு முன், இல்லையெனில் சாப்பிடுவதற்கு பின் இஞ்சி டீயை குடிப்பது நல்லது. இது நமது உடலில் உள்ள மெட்டபாலிசமை அதிகரிக்கும். ஸோ இது ட்ரை பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது எந்த நேரத்தில் தண்ணீர் குடிப்பது மிகவும் சிறந்தது. உங்கள் நாளை ஆரம்பிக்கும் பொழுதும் பிறகு உங்கள் நாளை முடிக்கும் பொழுதும், ஆமாம், நாம் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பது மிகவும் நல்லது. உங்களுக்கு புரோஸ்டேட் ஆர் புரோஸ்டைடிஸ் ப்ராப்ளம் இல்லை என்றால் நீங்கள் இரவிலும் தண்ணீர் குடிக்கலாம். பெரும்பாலும் மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் இந்த இரண்டுமே விடியற் காலையில் தான் நிகழும். அதற்கு என்ன காரணம் என்றால், உடம்பில் நீர் இல்லாத காரணத்தால் இரத்தம் தடிமானம் ஆகி இதனால் நமது இதயம் பம்ப் செய்வதற்கு மிகவும் கடினமாகிறது. ஆகையால் மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படுகிறது. அதனால்தான் இரவு தூங்குவதற்கு முன் தண்ணீர் குடிக்க வேண்டும். ஏனென்றால் அது ஹைட்ரேட் எனப்படும் நீரோற்றம் நமது உடலில் ஏற்படுத்தி நமது உடலை ஆரோக்கியமாக வைக்க உதவுகிறது. அடுத்தது, தண்ணீர் குடிக்க சிறந்த நேரம் குளிப்பதற்கு முன். குளிப்பதற்கு முன் சாப்பிடக்கூடாது, ஆனால் குளிப்பதற்கு முன் தண்ணீர் குடிக்க வேண்டும். அப்படி குடித்தால் என்னவாகும்? அது நம் உடலில் ரெசோடைல்யூஷனை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் அது இரத்த அழுத்தத்தை குறைக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நாம் எப்பொழுது தண்ணீர் குடிப்பது சிறந்தது, எப்பொழுது தண்ணீர் குடித்தால் அது மிகவும் நமது உடலுக்கு ஆபத்து என்பதை பற்றி பார்த்தோம். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.